ॐ शुक्लाम्बरधरं विष्णुं शशिवर्णं चतुर्भुजं प्रसन्नवदनं ध्यायेत् सर्वविघ्नोपशान्तये या देवी स्तूयते नित्यं विबुधैर्वेदपारगैः सा मे वसत् जिह्वाग्रे ब्रह्मरूपा सरस्वती निधये सर्वविद्यानां विषजे भवरोगिणां गुरवे सर्वलोकानां दक्षिणामुत्तये नमः श्रीदक्षिणामूर्तिसुदेशिकेन्द्रं द्वैपायनं सुत्रकृतं मुनीन्द्रं श्रीशङ्करं भाष्यकृतं यतीन्द्रं मद्देशिकञ्चापि नमामि विद्यै ॐ सहनावतु सहनौ भुनक्तु सहवीर्यं करवावहै तेजस्विनाभीतमस्तु मा विद्विषावहैः ॐ शान्तिशान्ति शान्तिः பொன்னிலம் மாதராசை பொருந்தினர் பொருந்தார் உள்ளம் தன்னிலந்தரத்தின் ஜீவ சாட்சி மாத்திரமாய் நிற்கும் என் நிலங்களினும் மிக்க எழுநிலம் அவற்றின் மேலாம் நன்னிலம் மருவும் ஏக்க நாயக்கன் பதங்கள் போற்றி கைவல்யனவனித்தம் சந்தேகம் தெளிதல் பாடலம் பாடல் நூற்று முப்பத்து ஆறு नित्यं पूरणमेकं परमार्थं परब्रह्मनिदानं शान्तं सत्यं केवलं तुरीयं समं दृक्कूटस्थं साक्षिबोधं सनातनं जीवन् तत्त्वं विण् ज्योति आन्मा மொத்தம் விபு சுட்சுமம் என்று வண்ணம் விதி குணங்கள் மொழியும் வேதம் சத்தியம் ஞானம் அனந்தம் என்று பிரம்ம லக்ஷணத்தை சொல்லுகின்ற பொழுது ஒவ்வொரு சொல்லுக்கும் பொருள் வேறு வேறாக இருக்கின்றது இவைகள் ஒரு பொருட்சொற்களாக பரியாய பதங்களாக இல்லை என்றால் பிரம்மம் ஒன்று எப் என்று எப்படி சொல்ல முடியும் இது சிஷியனுடைய கேள்வி அதற்கு குரு விளக்கம் சொல்லுகின்றார் எப்படி தண்ணீர் குளிர்ச்சி இலகல் வெண்மை என்று மூன்று தன்மைகளை உடையதாக மூன்று பெயர்களில் மூன்று குணங்களைச் சொன்னாலும் தண்ணீர் என்பது ஒன்றாக இருக்கின்றதோ அதேபோல வெப்பம் தீ பிரகாசம் செம்மை வெம்மை இவைகளை உடையதாக சொல்லப்பட்டாலும் வஸ்து ஒன்றாக இந்த வேறு வேறு பெயர்களில் சொல்லப்பட்டாலும் வஸ்து ஒன்றாக இருக்கின்றதோ அதே போல பிரம்மமும் ஒன்றுதான் என்று சொல்லி பிரம்மத்திற்கு இருக்கக்கூடிய இன்னும் அநேக லட்சணங்களை சொல்லுகின்றார் எண்ணற்ற லக்ஷணங்கள் சாஸ்திரங்கள் இதெல்லாம் சொல்லியிருக்கோ அவைகளை சொல்லுகின்றார் பிரம்மம் நிர்குணம் என்றாலும் இந்த சகுனமான உலகத்திற்கு அனாத்ம பதார்த்தங்களுக்கு வேறான லக்ஷணத்தை உடையது பிரம்மம் என்று அறிவிப்பதற்காக என்று காட்டுவதற்காக பிரம்மம் பிரம்மத்திற்கு பல்வேறு லட்சணங்கள் பல்வேறு குணங்கள் சாஸ்திரத்தினால் சொல்லப்படுகின்றன அல்ல இதற்கு வேறானது அனாத்மாவிற்கு வேறானது ஆத்மா இந்த ஜகத்திற்கு நாமரூபமயமான ஜகத்திற்கு வேறானது பிரம்மம் என்று அந்த வேறானதுங்கிறத காட்டுவதற்காக இந்த உலகத்திற்கு அனாத்ம பதார்த்தங்களுக்கு இருக்கக்கூடிய லக்ஷணங்களை மறுப்பதற்காக பல்வேறு லக்ஷணங்கள் ஆத்மாவிற்கு பிரம்மத்திற்கு சொல்லப்படுகின்றன இப்படி அநேக லக்ஷணங்கள் இருக்கிறதுல தேர்ந்தெடுத்து சில லட்சணங்களை இங்கே கொடுத்திருக்கின்றார் இதனுடைய பொருளை பார்த்து கொண்டு இருக்கிறோம் நூற்றி முப்பத்தி ஆறாவது பாடலில் நித்தியம் பூரணம் ஏக்கம் பரமார்த்தம் பரபிரம்மம் நிதானம் சாந்தம் சத்தியம் கேவலம் துரியம் சமம் திருக் கூட்டஸ்தன் சாக்ஷி போதம் சுத்தம் லக்கியம் லக்ஷணம் சனாதனம் இது வரைக்கும் பொருள் பார்த்துருக்குறோம் சனாதனம் என்றைக்கும் இருப்பது எப்பொழுதும் ஆதி அந்தம் இல்லாமல் என்றைக்கும் இருக்கக்கூடிய ஒன்று அதற்கு சனாதனம்னு பேர் இப்படி ஆதி அந்தம் இல்லாமல் என்றைக்கும் இருக்கக்கூடிய ஒரு பொருளை பற்றி சொல்கிறதுனால தான் நம்ம தர்மத்திற்கும் சனாதன தர்மம் என்ற பெயர் இருக்கின்றது அதற்கப்புறம் ஜீவன் இந்த பிரம்மம் ஆத்மாவே ஜீவன் என்று சொல்லாலும் சொல்லப்படுகின்றது ஜீவன்னா என்ன அர்த்தம் ஜீவாத்மா என்று பொருள் கடத்தால் அதாவது குடத்தால் வரையறுக்கப்பட்ட ஆகாசம் போல மூன்று உடல்களாலும் மூன்று உடல்களாலும் வரையறுக்குட்பட்டிருப்பது போல இருப்பதால் ஜீவன் இங்கே ஜீவனாக இருக்கிறது ஆத்மாதான் மாயா உபாதியை கொண்டு அவித்யா உபாதியை கொண்டு அந்த கரண பிரதிபிம்ப சைத்தன்யமாக இந்த உபாதியோடு பார்த்து சேர்த்து பார்க்கின்ற பொழுது அது ஜீவன் என்று சொல்லப்படுகின்றது அப்போ இந்த உடலால் வரையறுக்கப்பட்டது போல இருக்குது அப்போ உடலுக்குள்ளே இருக்கிற பொழுது அதை ஜீவாத்மா என்று சொல்லுகிறோம் இதனால் உண்மை உண்மையில் அது வரையறுக்கப்படவில்லை ஆகாசம் மாதிரி குடத்துக்குள்ளே ஆகாசம் இருக்குது அந்த ஆகாசம் வரையறுக்கப்படாததாக இருக்கின்றது ஆனால் குடத்துக்குள்ளே இருக்கிற பொழுது அஞ்சு லிட்டர் பத்து லிட்டர் என்று அளவு சொல்லுகின்றோம் அந்த அளவு எதோட அளவுனா குடத்தோட அளவானா குடத்துக்குள்ளே இருக்கக்கூடிய ஆகாசத்தினுடைய அளவு தான் அது எவ்வளவு கொள்ளளவு பிடிக்கும் என்பது தான் அங்கு குறிக்கப்படுகிறது கொள்ளளவு என்பது உள்ளே இருக்கக்கூடிய ஸ்பேஸ் வெற்றிடம் ஆகாசம் அப்படி வரையறுத்து அதை சொன்னாலும் உண்மையிலே வாஸ்தவமாக ஆகாசம் வரையறுக்கப்படுவது இல்லை புறத்திலையும் அதே ஆகாசம் இருக்கு இருந்தாலும் குடம்புற அந்த உபாதியை வைத்து கொண்டு பார்க்கின்ற பொழுது அது தற்காலிகமாக வரையறுக்கப்பட்டது போல இருக்குது அதே போல இந்த ஆத்மா உடல்கிற உபாதியை வைத்து கொண்டு பார்க்கின்ற பொழுது உடலுக்குள்ளே அறியப்படுவதால் உடலுக்குள்ள நான் நான் என்று அறியப்படுவதால் அது ஜீவன் என்றும் சொல்லப்படுகின்றது அடுத்தது தத்துவம் அடுத்த லக்ஷணம் தத்துவம் தத்துவங்கிறது தத் தொம் பதங்கள் தத்துன் பதம் துவம் பதம் தத்துங்கிற பதம் ஈஸ்வரனை குறிக்கிறது அது என்ற பொருளில் எல்லாமாக இருக்கின்ற ஈஸ்வரனை குறிக்கின்ற பதம் சொல் தத்து ஒரு துவம் என்பது ஜீவர்களை குறிப்பது எல்லா ஜீவர்களையும் குறிக்கின்ற பதம் துவம் நீ என்று இந்த தத்துவம் பதங்களின் மெய்ப்பொருளாக இருப்பதால் தத்துவம் தத்துவங்கிற ரெண்டினுடைய சாரமாக ரெண்டினுடைய உண்மை பொருளாக இருப்பதால் அது தத்துவம் என்று சொல்லப்படுகின்றது அதனால் பிரம்மத்துக்கு தத்துவம்னு ஒரு பெயர் தத்துவம்னா தத்துவம் ரெண்டுக்கும் ஆதாரமாக இருப்பது ரெண்டின் ரெண்டினுடைய சாரபூதமாக மெய்ப்பொருளாக ரெண்டின் உள்ள ரெண்டு பதத்தினுடைய ஆதாரமாக லட்சியார்த்தமாக இருப்பதனால் இருப்பது ஆகவே அது தத்துவம் அதுக்கப்புறம் விண் விண்ண ஆகாசம் அப்படிங்கிற அர்த்தம்தான் விண் ஆகாயம் ஆகாசம் ஆகாசம் எப்படி இருக்கோ போல இதுவும் இருக்கின்றது ஆகாசம் எப்படி இருக்கு அனைத்திற்கும் இடம் கொடுத்திருப்பதா இருக்கு இந்த பிரபஞ்சம் பிரபஞ்சத்தில் இருக்க சகல பொருள்களுக்கும் இடம் கொடுத்திருப்பது அதற்கு ஆதாரமாக இருப்பது இந்த பிரம்மம் அதனால் ஆகாசத்துக்கும் இடம் கொடுத்துருக்கிறது ஆகாசம் எல்லாவற்றுக்கும் இடம் கொடுக்குது ஆகாசத்துக்கும் இடம் கொடுத்துருக்கிறது சித்தாகாசம் அதனால் சித்துக்கு ஆகாசம்னு ஒரு பெயர் அப்புறம் இந்த பஞ்சபூதத்தில் இருக்கக்கூடிய ஆகாசத்துக்கு இருக்கிற மாதிரியே அசங்கத்துவம் அப்படிங்கிறது இருக்குது ஆகாசத்தில் என்ன இருந்தாலும் அது ஆகாசத்தை மாசுபடுத்துவது இல்லை அதோட பொருள் மேகங்கள் இருக்குது கருமேகம் இருக்குது வெண்மேகம் இருக்குன்னா எல்லாம் ஆகாசத்தில் இருக்குது ஆனால் ஆகாசத்தில் அது வந்து சங்கமாகி விடுகிறதா அதோடு ஒட்டி கொள்கிறதா ஆகாசத்துக்கும் இந்த மேகத்துக்கும் சம்பந்தம் இருக்கான்னா இல்லை அந்த மேகம் நடந்து நகர்ந்து போயிட்டா ஆகாசம் அப்படியே தான் இருக்கின்றது அதனால் அங்கே சங்கம்ங்கிறது வரலாறு அது மாதிரி ஆத்மா பிரம்மம் அசங்கமாக இருக்கின்றது அதனால் அசங்கத்துவம் அப்புறம் வியாபகத்துவம் எங்கும் நீக்க மர நிறைந்திருக்கின்ற தன்மை ஆகாசத்திற்கு இருக்குது அதே போல் இந்த பிரம்மமும் எங்கும் நீக்க மர நிறைந்திருப்பதாக இருக்கின்றது அப்புறம் ஏக்கத்துவம் ஒன்றாயிருக்கும் தன்மை ஒன்று தான் ஆகாசம் எத்தனைனா எத்தனை ஆகாசங்கிற கேள்விக்கு இல்லை அது எப்பொழுதும் ஒன்றாக இருக்கக்கூடியது அதே மாதிரி பிரம்மம் ஒன்றுதான் அல்ல ஏகத்துவம் இந்த முதலான தர்மங்கள் ஆகாசத்திற்கு ஒத்து இருப்பதால் இதுவும் ஆகாசம் என்று சொல்லப்படுகின்றது சித் ஆகாசம் சிதாகாசம்னு சொல்லுகின்றோம் அடுத்தது ஜோதி ஜோதினா ஸ்வயம் ஜோதி ஸ்வயப்பிரகாசமாக இருக்கக்கூடியது தன் பிரகாசத்திற்கு வேறொன்றின் பிரகாசத்தைச் சாராமல் தான் எல்லாவற்றையும் பிரகாசிக்க செய்யும் ஸ்வப்பிரகாசமாக இருப்பதால் ஜோதி ஸ்வயம் ஜோதியாக இருக்குது மற்ற எல்லா பிரகாசங்களும் வேறொன்றை சார்ந்து இருக்குது இப்போ விளக்கு எரியணும்னாக்கா அங்கே எண்ணெய் திரி வேணும் அதில் ஜோதி விளக்கில் ஜோதி வரணும் அப்படின்னா தீப ஜோதிற்கு இன்னொரு ஜோதி இன்னொரு ஆதாரம் தேவைப்படுது எண்ணெயின்னு ஒரு எரி எரிபொருள் இருக்கணும் அந்த எரிபொருள் இருந்தால் தான் இது எரியும் சூரியன் சந்திரன் கூட சந்திரன் சூரிய ஒளியை வாங்கித்தான் சந்திரன் பிரகாசிக்கின்றது பார்த்தாக பார்த்தாக்க ஹீலியமாக ஹைட்ரஜன் முதலான வாயுக்கள் எரிந்து தான் சூரியன் பிரகாசமாக இருக்கின்றது அப்போ இந்த பிரகாசங்கள் எல்லாம் தன்னுடைய பிரகாசத்திற்கு இன்னொன்றை சார்ந்து இன்னொன்றை எதிர்பார்த்து இருக்கின்றன ஆத்மா அப்படி எதையும் சாராமல் அது பிரகாசமாக இருக்கின்றது அதனால் அதுக்கு ஜோதின்னு பேர் மற்ற பிரகாசங்கள் எல்லாம் ஆத்மாவை சார்ந்து இருக்கின்றன பிரம்மத்தை சார்ந்திருக்கின்றன தன்னுடைய இருப்பிற்கு ஆனால் இந்த பிரம்மம் தன்னுடைய இருப்பிற்கும் விளக்கத்திற்கும் பிரகாசத்திற்கும் வேறு எதையும் சாராமல் இருக்கின்றது அதனால் பிரகாசம் ஜோதி அப்படின்னு ஒரு பொருள் அதுக்கப்புறம் ஆத்மான் ஆன்மா ஆத்மா அப்படின்னு ஒரு பெயர் பிரம்மத்தை ஆத்மான்னு சொல்கிறோம் நான் என்னும் அறிவுக்கு முக்கிய விஷயமாக அல்லது முக்கிய பிரியத்திற்கு இடமாக இருத்தலால் ஆத்மா ஆத்மானா தான் நான் என்று பொருள் இப்போ நான் நான்கிற அறிவுக்கு விஷயமாக இருக்குது அதான் மையமாக இருக்குது இந்த ஆத்மா இல்லைன்னா நான்னே சொல்ல முடியாது இப்போ நான் நான்னு நம்ம சொல்கிற பொழுது எது குறிக்கப்படுகின்றதோ எது அதுக்கு விஷயமாக இருக்கோ நான்கிற சப்தத்துக்கு வாஸ்தவமாக ஈவன் அந்த சப்தத்துக்கு வேறு வேறு அறியாமையினால் கல்பிதமாக வேறு வேறு பொருள் வைத்து கொண்டிருக்கலாம் ஆனால் வாஸ்தவமாக இந்த நான் என்பதற்கு எது முக்கிய விஷயமாக இருக்கின்றதோ அது ஆத்மா முக்கிய பிரியத்திற்கு இடமாக இருத்தலால் ஆத்மா இந்த ஆத்மாங்கிறதுக்கு இன்னும் விளக்கம் நம்ம பின்னாடி பார்க்கலாம் இன்னொன்று இப்போ எல்லாமே வந்து இதுவரைக்கும் சொன்ன எல்லா சொற்களும் ஆத்மா அல்லது பிரம்மத்தை விவரிக்கிறதா இருக்குது அப்போ அதெல்லாம் என்னது உரிச்சொல்னு பேர் தமிழ்ல பெயர் உரிச்சொல் அஜெக்டிவ் இந்த பிரம்மம் அல்லது ஆத்மாவுக்கு அஜெக்டிவான பெ சொற்களை தான் இது வரைக்கும் பார்த்து கொண்டு வந்தோம் எல்லாமே உரிச்சொல் அல்லது அடைச்சொல் அப்படின்னு சொல்லுவோம் பெயர் அடை அப்படின்னு அர்த்தம் பெயருக்கு அடையாக அந்த பெயரினுடைய அந்த பெயர் சொல்லினுடைய பொருளினுடைய அல்லது மனிதனுடைய குணத்தை தன்மையை விவரித்து சொல்கிறது எதுவோ அதற்கு பெயர் பெயர் உரிச்சொல்னு பெயர் அந்த மாதிரி இங்கே பெயர் சொல் எதுன்னா எல்லாமே உரிச்சொல்லாக இருக்குது பெயர் சொல் எதுன்னா ஆத்மாங்கிறதான் பெயர் சொல் ஆத்மா அல்லது பிரம்மங்கிறத பெயர் சொல்ன்னு சொல்லணும் இங்கே ஆத்மாங்கிற வார்த்தையவே உரிச்சொல்லாக சொல்லியிருக்கிறார் பிரம்மத்தை விவரிக்கின்றதா அது ஒரு சொல்லி சொல்லியிருக்கிறார் உண்மையிலேயே பிரம்மம் ஆத்மா நாமரூப ரஹிதம் நாமரூபம் இல்லாதது அதனால் எல்லா சொற்களுமே அதற்கு உரி சொல்கிறான் எல்லா சொற்களுமே அதை குறிப்பதாக இருக்க ஒழிய அதற்குன்னு ஒரு பெயர் உண்மையில் இல்லை பெயர் சொல்லே இல்லை நாமரூப ரஹித்தம்னு தான் சொல்கிறோம் அநாமதேயம்னா அது நாமதேயம் இல்லாததுன்னு ஏன்னா நாமதேயம் சொல்லணும்னாக்கா ரெண்டாவது ஒரு வஸ்து இருந்தால் தானே சொல்ல முடியும் இன்னொரு ஆள் வந்த பிறகு தானே பழைய ஆளுக்கு ஒரு பெயர் வைக்க வேண்டிய அவசியம் இருக்குது அது மாத்திரம் இருக்குனாக்கா அதுக்கு யார் பெயர் வைக்கிறது அதுக்கான பெயருக்கான தேவை என்ன இருக்குது கூப்பிட்றதுக்கு தான் பெயர் வேணும் கூப்பிட்றதுக்கே ஆள் இல்லைனாக்கா பெயர் இருந்தென்ன இல்லாமல் என்ன பெயருக்கான தேவையே இல்லை அப்படி பெயர் வைக்கவும் முடியாது இதற்கு இருந்தாலும் ஆத்மா பிரம்மம்னு சொல்லுகின்றோம் அதெல்லாம் அதனால் அதுவும் கூட ஒரு உரிச்சொல் தான் அதுவும் கூட பெயர் உரிச்சொல் தான் உண்மையிலேயே அதுவும் கூட பிரம்மத்திற்கான பெயர் அல்ல அதனால் ஆத்மாங்கிறதையும் இங்கே உரிச்சொல்லாகவே கொண்டு வந்துட்டார் அது பிரம்மத்தை குறிக்கின்ற மற்ற உரிச்சொல்களோடு சேர்த்த ஆத்மா என்பதையும் சொல்லியிருக்கின்றார் அதுக்கப்புறம் முத்தம் முத்தம்னாக்கா நம்ம தமிழில் இருக்க முத்தம் இல்லை இது முத்தம் முக்தங்கிறது முக்தங்கிற சம் முக்தின்னு சொல்கிறா முக்தம் விடுபட்டது சம்சார பந்தம் இல்லாதது எந்த காலத்திலும் எந்த விதத்திலும் பந்தம் இல்லாமல் இருப்பது எதுவோ அது முக்தம் அதனால் நித்திய முக்தம் எப்பொழுதும் பந்தம் இல்லாமல் இருப்பது அந்த முக்தங்கிற வார்த்தை தான் இக்குதா வந்து இத்து தாவாக இருக்கின்றது பிரபஞ்சம் இந்த அனாத்ம பதார்த்தங்கள் தோன்றுவதற்கு முன்னாடியும் அது முக்தமாக தான் இருந்து இருந்தது இவைகள் இருக்கின்ற பொழுதும் அது முக்தமாக தான் இருக்கு ஆத்மா ஒரு பொழுதும் பந்தப்படுவது இல்லை இந்த ஜீவன் அறியாமையில் தன்னை சம்சாரியாக நினைத்து கொண்டிருக்கின்ற பொழுதும் இவன் முக்தனாகவே இருக்கின்றான் ஆத்மா முக்தமாகவே இருக்கின்றது அதுக்கப்புறம் விபு விபுனா வியாபகம் அப்படின்னு அர்த்தம் விபுங்கிற வார்த்தைக்கு வியாபகம்னு அர்த்தம் சர்வ வியாபியாக இருப்பது காலதேச வஸ்துக்களாலான வரையறை இன்றி இருத்தலால் விபு எந்த வரையறையும் இல்லாமல் எல்லா காலத்திலும் எல்லா இடங்களிலும் எல்லா வஸ்துக்களிலும் நிறைந்ததாக இது இருக்கின்றது அதனால விபுன்னு ஒரு பெயர் இந்த விபுங்கிற வார்த்தை இன்னும் வேற இடங்களில் பூமா அனந்தம் அபரிச்சின்னம் இப்படிலாம் சொல்லப்படும் எல்லாம் ஒரே அர்த்தந்தான் அபரிச்சின்னம்னாலும் காலதேச வஸ்து வரையறை இல்லாததுன்னா அர்த்தம் அனந்தம்னாலும் அதே முடிவில்லாதது காலதேச வரையறை இல்லாததுன்னு அர்த்தம் விபுனாலும் அதே தான் அர்த்தம் பூமா அப்படிங்கிற வார்த்தை உபனிஷத்தில் வருது அதுக்கும் அதே தான் பொருள் அதற்கடுத்தது அடுத்தது சூக்மம் சுக்குமம்னு இருக்குது அது சூக்மம் சூக்மம்னா என்ன அர்த்தம் அதி சூக்மமாக நுண்மையாய் உள்ள யாவற்றுள்ளும் அதி நுண்மையாய் இருப்பதால் எல்லா எது சூக்ஷம்னு உலகத்தில் நம்ம பார்க்குறோமோ அதற்கும் ஆதாரமாக அதற்குள்ளேயும் அது இருக்கிறதா இருக்கிறதுனால அதை விட அது சூக்மம் அணோரணியான் அணுவுக்கும் அணுவாக இருப்பதுன்னா நமக்கு தெரிய மிகச்சிறிய பொருள் அணுதான் அந்த அணுவுக்கும் உயிரை அது அணுவுக்கும் ஆதாரமாக அணுவுக்குள்ளேயும் அது இருக்கிறதுனால அது அதிசூக்மம் அதிசூக்மம் அப்புறம் இன்னொரு அர்த்தம் இன்னொரு விளக்கம் சூக்மம்னா காண்பதற்கு அரிதாக இருப்பதால் சூக்மம் இன்னும் அது இருக்கிற பொருளெல்லாம் மிகச்சிறிய பொருளாக மிகச்சிறிய பொருளாக என்னது அதற்குள்ளேயும் அது இருக்குங்கிறதுனால அதற்கும் ஆதாரமாக இருக்குங்கிறதுனால சூக்ஷ்மம்னு சொல்கிறோம் முதல்ல விபுன்னு சொன்னது அடுத்தது சுக்ஷமம்னு சொல்லுது விபுனா இருக்கிற பொருளில் எல்லா பொருள் என்னது எது இருக்கிறதுலையே உலகத்துலேயே பெரிய பொருளோ அதை விட பெரிய பொருள்னு அர்த்தம் அதற்கும் இடம் கொடுத்துருக்கிறது அதை விட பெருசாக தானே இருக்கணும் ஒன்று ஒன்று ஒன்றுக்கு இடம் கொடுத்துருக்குனா இப்போ நம்ம உட்காரதுக்கு ஜமுக்காலம் இடம் கொடுத்துருக்குனா அதை விட நமக்கு ந நம்ம விட ஜமுக்காலம் பெருசாக இருக்குது அதனால் அப்படி உலகத்தில் இருக்கக்கூடிய உல அனைத்திற்கும் இந்த உலகத்திற்கு இடம் கொடுத்துருக்கிறது எதுவோ அது விபூனா அப்போ பெரியதிலும் பெரியதுன்னா மகத்தோ மகியானா எது மகத்தா இருக்கோ அதை விட மகத்தானது அதுங்கிறது முதல் விளக்கம் அடுத்தது என்னது அனோரணியான்னா இது சிறியதிலும் சிறியதுன்னா பெரியதிலும் பெரியது சிறியதிலும் சிறியது அப்போ சிறியதற்கு உள்ளேயும் இருக்குது பெரியதற்கு வெளியேயும் இருக்குது சிறியதற்கு உள்ளேயும் இருக்குது அப்போ உள்ளே வெளியேங்கிற பேதம் இல்லாமல் இருக்குது இப்போ ஆகா இது இருக்குது ஒரு பானை இருக்குது பானைக்குள்ளே ஆகாசம் இருக்குது பானைக்கு வெளியேயும் ஆகாசம் இருக்குது இப்போ பானை எங்கே இருக்குன்னா ஆகாசத்தில் தான் பானை இருக்குது அதனால் பானையை விட ஆகாசம் பெரியது அப்புறம் பானைக்குள்ளே என்ன எங்கே இருக்கு என்ன இருக்குன்னா ஆகாசம்தான் இருக்குது அப்போ பானையை விட ஆகாசம் சின்னதாக இருக்கணும் சின்னதாக இருந்தால் தான் அதுக்குள்ளே இருக்க முடியும் ஒரு பொருள் ஒன்றுக்குள்ளே இருக்குன்னா அதை விட சின்னதாக இருக்கணும் அப்போ பானைக்குள்ளேயும் இருக்குது பானைன்னா ரொம்ப சின்னதாக ஒரு சின்ன டப்பாக பண்ணால் அதற்குள்ளேயும் ஆகாசம் இருக்குது அதனால் சிறியதிற்கும் சிறியது பெரியதிற்கும் பெரியது அதனால் ரெண்டும் முரணான லட்சணங்கள் அப்போ என்னது வரையறை இல்லாமல் இருக்குன்னு அர்த்தம் நல்லா விபு சூக்ஷ்மம் காண்ப அதனால் அது ஒரு அர்த்தம் அதனால் உண்மையாக இருக்கிறதுன்னு அர்த்தம் அப்புறம் காண்பதற்கு அரிதாக அறியதாக சாமான்யமாக அறிந்து கொள்ள முடியாததாக இருக்கிறதுனால சூக்மம் புரியாத விஷயத்தை ரொம்ப சூக்மமாக இருக்குதுன்னு சொல்கிறோமே அப்போ இது புரியாமலே இருக்கிறதுனால அதி சூக்மம் சாமானிய கண்களால் காண முடியாததாக சாமானியமாக புலன்களாக்கு விஷயம் ஆகாததாக இருக்கின்றது சாமானியமாக மனதிற்கும் கூட புத்திக்கும் கூட விஷயம் ஆகாததாக இருக்கின்றது அதி சுக்மமான அதிநுட்பமான புத்திக்கு தான் இது விளங்கக்கூடியதாக இருக்கின்றது அதனால் சுக்ஷ்மம் என்று இவ்வண்ணம் விதி குணங்கள் மொழியும் வேதம் இப்படி பிரம்மத்திற்கு குணங்கள் குணம்ங்கிறது லக்ஷணம் ஸ்வரூபம் இப்படி பல நாமங்களில் பிரம்மமானது உபனிஷத்துக்களால் விவரிக்கப்படுகின்றது பிரம்மத்தை சொல்லுகின்ற இத்தனை நாமங்கள் இருக்கு இதுக்கு வந்து விதி குணம்னு பேர் இந்த குணம்லாம் நேரடியாக சொல்லியிருக்கு நேராக நேர்மறைன்னு சொல்கிறோமே அப்படி பாசிட்டிவாக சொல்லியிருக்கு விதி அதனால் இதுக்கு வந்து விதி குணம்னு பேர் பாசிட்டிவாக சொல்லியிருக்கு நேர்மறையாக சூக்ஷமம் விபு முக்தம்னு நேராகவே அர்த்தம் கொடுப்பதாக இருக்குது இதற்கு அடுத்த பாட்டில் பார்த்தா நிஷேத குணங்கள் என்று எதிர்மறையான குணங்களாக சொல்லியிருக்கும் அதனால் இதை வந்து இதுக்கு விதி அடுத்த பாட்டை பார்த்தோம்னா நமக்கு புரியும் இதற்கும் அதற்கும் வேறுபாடு புரியும் இது விதி குணங்கள் நேரடியாக அர்த்தத்தை தருகின்றது நிஷேத குதம் குணம்னாக்க அப்படி இல்லைன்னு எதிர்மறையான அர்த்தத்தை அது கொடுக்கும் அதனால் அச்சலம்னா சலம் சலம் இல்லாதது அச்சலம் அஞ்சு நிரஞ்சனம்னா அஞ்சனம் இல்லாதது நிரஞ்சனம் அப்படி நெகட்டிவ் போட்டு ஆ போட்டு நஞ்சு போட்டு இருக்கும் அதனால் அதுக்கு நிஷேத குணம்னு எதிர்மறை குணம்னு பேர் அல்லது மறை மறைவான குணங்கள்னு பேர் இதுவரைக்கும் சொன்னதெல்லாம் நேர்மறையான குணங்கள் நேரிடையாக பிரம்மத்தை பிரம்மத்தினுடைய சொரூபத்தை காட்டுவதாக இருக்கின்றன அதனால் விதி குணங்கள்னு சொல்லியிருக்கிறார் இப்படி பிரம்மத்திற்கு அநேக வினி விதி குணங்கள் சாஸ்திரங்களில் வேதங்களில் வேதாந்தங்களில் சொல்லப்பட்டிருக்கின்றன அதனால் சத்தியம் ஞானம் அனந்தங்கிறது மட்டும் இல்லை இத்தனையும் பிரம்மத்திற்கு நாமங்களாக இருக்கின்றன எப்படிப்பட்ட பிரம்மத்திற்கு நாம பிரம்மத்திற்கு அப்போ நம்ம விவகாரத்துக்காக அதை சொல்வதற்காக காட்டுவதற்காக பெயர் வைத்திருக்கிறோம் இதற்கு கைவல்லிய நவனியத்திற்கு சிறப்பான உரை பண்ணியிருக்கக்கூடிய சாமிகள் இந்த பாடலுக்கான உரை விளக்கத்தில் லக்ஷணாவிருத்தி ஆச்சாரியருடைய விஷ்ணு சாஸ்திர நாம பாஷ்யம் இவைகள்லேருந்து அப்படியே அந்த விளக்கத்தை எடுத்து இங்கே கொடுத்துருக்குற ஒவ்வொரு பதத்துக்கும் அவர் விளக்கம் சொல்லாமல் இப்போ நம்ம பார்த்தது ஒரு சுருக்கமாக சாமானியமாக ஒரு அர்த்தத்தை பார்த்தோம் இதில் பொன்னம்புள்ள சுவாமிகள் லக்ஷணாபிருத்திங்கிற ஒரு நூல் தமிழ் நூல் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் அந்த நூலில் இந்த பதங்களுக்கு என்ன விளக்கம் கொடுத்துருக்குறோம் அந்த விளக்கத்தை எடுத்து கொடுத்துருக்குறார் அதனால் சேர்த்து அதையும் பார்க்கலாம் என்னெல்லாம் அதனால் திரும்ப முதல்ல நித்தியங்கிறதுலேருந்து திரும்ப பார்க்க போகிறோம் பொன்னம்பக சுவாமிகளுடைய உரை விளக்கம் லக்ஷணாவிருத்தி முக்கியமாக லக்ஷணாவிருத்தி விஷ்ணு சாஸ்திர நாம பாஷ்யம் இந்த ரெண்டுல இருந்தும் ஒவ்வொரு பதத்துக்கு என்ன அர்த்தம் அங்கே சொல்லப்பட்டிருக்கோ அந்த அர்த்தத்தை அப்படியே எடுத்து இங்கே கொடுத்துருக்கிறார் அதில் நித்தியம் நித்தியம்னாக்கா லக்ஷணாவிருத்தியில் நித்யம்ங்கிறதுக்கு என்ன அர்த்தம் சொல்லியிருக்கு பின்னமாகிய எத் தேச எத் தேசத்திலும் எக்காலத்திலும் ஆகாசம் ஒரு தன்மை தாய் இருப்பது போல சர்வ பிரபஞ்ச கோஷங்களுள்ள இடங்களில் கோஷங்களை காண்பதாகி எப்போதும் இருத்தலின் நித்தியம் அப்படி விளக்கம் இருக்குது லக்ஷணாவிருத்திங்கிற விருத்திங்கிற நூல் அதில் பின்னமாகிய எத் பல வேறு பகுதிகளாக இருக்கின்ற எல்லா காலத்திலும் தேசம் அப்படின்னாலே அதற்குள்ள பல பகுதிகள் வேறுபாடுகள் சொல்லிக்கிறோம் வெவ்வேறு தேசம்னு சொல்கிறோம் மாதிரி எக்காலத்திலும் இறந்த காலம் நிகழ்காலம் எதிர்காலம்னு காலத்தையும் பகுத்துச் சொல்லுகின்றோம் தேசத்தையும் பகுத்துச் சொல்லுகின்றோம் இப்படி இருக்கின்ற எல்லா இட எல்லா காலங்களிலும் பல பகுப்புகளாக இருக்கின்ற எல்லா இடங்களிலும் எல்லா காலங்களிலும் ஆகாசம் ஒரு தன்மைத்தாய் இருப்பது போல அப்படி கால தேசத்தில் பிரிவுகள் இருந்தாலும் அதில் இருக்கக்கூடிய ஆகாசம் ஒரே தன்மையாய்தான் இருக்க ஒன்றாகத்தான் இருக்கின்றது அது மாதிரி இது திருஷ்டாந்தம் அது மாதிரி சர்வ பிரபஞ்ச கோஷங்களுள்ள இடங்களில் இந்த பிரபஞ்சம் பூமி முதலான எண்ணற்ற கிரகங்கள் கோள்கள் இருக்கின்றன எவ்வளவோ நட்சத்திரங்கள் இருக்கின்றன இப்படி எல்லா இடங்களிலும் பிரபஞ்சத்தில் என்னெல்லாம் இருக்கோ எல்லா இடங்களிலும் கோஷங்க கோஷங்களை காண்பதாகி அவற்றிற்கு வேறாக இருந்து அவற்றை அறிவதாக இருக்கின்ற இருக்கின்றதாகவும் எப்போதும் இருப்பதில் எப்போதும் இருப்பதா இதெல்லாம் ஒரு காலத்தில் தோன்றியது எல்லா கிரகங்களும் எல்லா கோள்களும் பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய எல்லாமே ஒரு ஒரு காலத்தில் தோன்றியது அந்த கா அது காலம் கடந்ததாக அது தோன்றுவதற்கு முன்னாடியும் எது இருந்ததோ இந்த கோள்கள் இந்த கிரகங்கள் நட்சத்திரங்கள் பிரபஞ்சம் முழுக்க அழிந்த பிறகும் எது இருக்குமோ வேறு மாதிரி சொன்னால் எதிலிருந்து இந்த பிரபஞ்சமானது தோன்றியதோ எதில் நிலை பெற்றிருக்கின்றதோ எதில் மீண்டும் லயமாகுமோ அந்த ஆதார வஸ்து காலம் கடந்ததாக தேசம் கடந்ததாக இருக்கின்றது அதனால் அது நித்தியம்னா அதுக்குனால அதுக்கு நித்தியம்னு பேர் நித்தியம்னா என்னது அப்போ பிறப்பு இறப்பு இல்லாமல் எப்பொழுதும் இருக்கக்கூடியது அதுக்கு நித்தியம் அடுத்தது பூர்ணம் பூர்ணங்கிறதும் லக்ஷணாவிருத்தி சொல்லுகின்ற லக்ஷணம் விளக்கம் நீரினால் பூரிதமான கடம் போல பஞ்ச கோஷங்கள் பூர்வ பூர்வம் உத்தரோத்தரங்க உத்தரோத்தங்க உத்தரோத்தரங்களால் உத்தரோத்தங்களால் உத்தர உத்தரம் உத்தரோத்தரங்களால் பூரித்தமாய் ஜீவனானா ஜீவனாலும் பூரித்தமாகிய கோஷங்களால் பஞ்சபூதங்கள் பூரிக்கப்பட்டு அபூதங்களால் பூரிக்கப்பட்டிருப்பது ஜகம் அஜகத்தில் எங்கனும் வியாபித்துள்ள மாயா விசிஷ்டனும் பிரம்மத்தால் பூரிதமாய் தன்னை பூரிப்பதாய் வேறொன்று இன்மையால் பூராணம் தமிழ் பாட்டு தமிழ் நூல்னால் இந்த லக்ஷணாவிருத்தி முழுக்க இப்படித்தான் இருக்கும் இந்த பதினாறு நூலில் ரொம்ப கடினமான இருக்குது இருக்கிறது லக்ஷணாவிர்த்தியெல்லாம் இப்படித்தான் இருக்கும் அப்போ என்ன தமிழ் எனக்கு தமிழ்லேயே படிக்கிறேன்னா சம்ஸ்கிருதம் தெரியாமல் தமிழை படிக்க முடியாது அப்படித்தான் இருக்காது பூராணம்னா நீரினால் பூரினா பூரணம்னா நீரினால் பூரித்தமான பூரித்தமான நிறைந்திருக்கின்ற ஒரு குடத்தில் தண்ணீர் முழுக்க நிறைந்து இருக்கின்றது அந்த மாதிரி நீரினால் நிறைந்திருக்கின்ற கடம் போல இந்த பஞ்ச கோஷங்கள் ஒன்றுக்குள்ளே ஒன்று நிறைந்திருக்கின்றது குடத்துக்குள்ளே தண்ணீர் நிறைந்திருக்கிற மாதிரி இந்த பஞ்ச கோஷம் பஞ்ச கோஷங்கிறது நமக்கு தெரியும் அன்னமயாதி கோஷங்கள் உடம்பு அன்னமய கோஷம் உள்ள பிராணமய கோஷம் அதற்குள்ள மனோமய கோஷம் அதற்குள்ள விஞ்ஞானமய கோஷம் அதற்குள்ள ஆனந்தமய கோஷம் இது எப்படி இருக்குது ஒன்றுக்குள்ள ஒன்று இருக்குது ஒன்று இன்னொன்றை நிறைத்து இருக்கின்றது அன்னமய கோஷம் சரீரம் முழுக்க உள்ள பிராணமய கோஷம் கோஷத்தினால் நிறைக்கப்பட்டு இருக்கின்றது கடத்தில் தண்ணீர் இருக்கிற மாதிரி மாதிரி பிராணமயன் மனோமயத்தினால் நிறைக்கப்பட்டிருக்கு மனோமயன் விஞ்ஞானமயத்தினால் மனமயத்தினால் நிறைக்கப்பட்டிருக்கின்றது விஞ்ஞானமயம் ஆனந்தமயத்தினால் நிறைக்கப்பட்டிருக்கிறது அதனால் இப்படி பூர்வம் பூர்வம் உத்தர உத்தரங்களால் பூரித்தமாய் ஜீவன்னா இப்படி இருக்கிறவன் தான் ஜீவன் அதாவது இதெல்லாம் விளக்கம் என்னது ஜீவன்கிறதுக்கு விளக்கம் ஜீவன் பஞ்ச கோஷங்களால் ஆனவனாக இருக்கிறான் இந்த பாச பஞ்ச கோஷங்கள் ஒன்றிலால் ஒன்று நிறைக்கப்பட்டதாக இருக்கின்றது அது பூரிக்கப்பட்டது அது பூர்ணம்ங்கிற வார்த்தைக்காக பூரிக்கப்பட்டதுன்னே சொல்கிறார் நிறைக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு அப்புறம் அந்த பஞ்சபூதங்கள் எப்படி இருக்குது இந்த பஞ்ச கோஷங்களும் ஜீவன்கிறதே ஜீவசரீரங்கிறதே பஞ்ச பஞ்சகோஷம் எங்கேருந்து வந்தது பஞ்சபூதங்களில் இருந்து வந்தது அதனால் பஞ்ச இந்த பஞ்ச கோஷங்கள் பஞ்சபூதங்களால் நிறைக்கப்பட்டதாக இருக்கு அப்புறம் அப்பூதங்களால் பூரிக்கப்பட்டிருப்பது ஜெகத்து என்னால் பஞ்ச நான்கிற பார்க்குற பொழுது சரீரம் வரைக்கும் பார்க்குறோம் இந்த சரீரம் பஞ்ச கோஷமாக இருக்குது கோஷம் எங்கேருந்து வந்ததுன்னா இருந்து வந்தது அதனால் பஞ்ச கோஷங்களை நிறைத்திருக்கிறது பஞ்சபூதம் அப்புறம் இந்த பஞ்சபூதங்களால் பொறிக்கப்பட்டிருப்பது ஜகத்து இந்த பஞ்சபூதங்களால் நிறைக்கப்பட்டிருப்பதாக உலகம் இருக்கின்றது பஞ்சபூதத்தை எடுத்துட்டா அதுக்கு மேலே உலகம்ங்கிறது ஒன்றும் இல்லை கடத் குடத்தில் க கடத்தில் தண்ணீர் அப்படிங்கிறத விட கடத்தில் மண் மாதிரினா கடங்கிறதுக்குள்ள பானைங்கிறதுக்குள்ள மண் எப்படி பூரித்தமாக இருக்கோ கடத்துக்குள்ளே இருக்க தண்ணீர்னால் கடத்துக்குள்ளே இருக்க தண்ணீர்னால் கடன் வேறு தண்ணீர் வேறையாக இருக்குது ஆனால் கடத்துக்குள்ளே இருக்க மண்ணுனா கடமே மண்ணு ரூபமாக தானே இருக்குது இப்போ க அந்த பானைங்கிறதுலேருந்து மண்ணை எடுத்துட்டால் என்ன இருக்கும் பானைன்னு ஒன்றும் இருக்காது அப்போ பானையை நிறைத்திருக்கிறது எது மண்ணு தான் மண்ணு தான் பானை முழுவதையும் நிறைத்திருக்கின்றது பூர்ணமாய் பானையில் மண்ணு தான் இருக்குது அந்த வார்த்தை பூர்ணமுக்கிற வார்த்தையை சொல்லணும்னா பானையில் மண்ணு தான் பூர்ணமாக இருக்கின்றது அதே மாதிரி இந்த ஜகத்தில் பஞ்சபூதங்கள் பூர்ணமாக இருக்கின்றன அப்புறம் அந்த பஞ்சபூதங்கள் அஜகத்தில் எங்கேனும் வியாபித்துள்ள மாயா விசிஷ்டனும் பிரம்மத்தால் பூரித்தமாய் தன்னை பூரிப்பதாய் வேறொன்று இன்மையால் இந்த ஜகத்து மாயா விசிஷ்ட ஈஸ்வரனால் பூரிக்கப்பட்டிருக்கின்றது எங் அச்சகத்தில் எங்கனும் வியாபித்துள்ள மாயா விசிஷ்டனும் மாயா விசிஷ்டன்னா ஈஸ்வரன் மாயையோடு இருக்கின்ற ஈஸ்வரன் இந்த ஜெகத்தை நிறைத்திருக்கிறார் ஜகத்தை பஞ்சபூதங்கள் நிறைத்திருக்கின்றன பஞ்சபூதங்களை மா மாயா விசிஷ்ட ஈஸ்வரன் நிறைத்திருக்கிறார் அப்புறம் அந்த மாயா விசிஷ்ட ஈஸ்வரனை நிறைத்திருக்கிறது யாருன்னா பிரம்மம் நிர்குண பிரம்மம் அந்த நிர்குண பிரம்மத்தை எது நிறைத்திருக்கிறது அடுத்த கேள்வி கேட்போம் அதுக்கு மேலே அதுக்கு மேலேனா பிரம்மத்தை எது நிறைத்திருக்கிறதுனா தன்னை பூரிப்பதாய் வேறொன்றும் இன்மையால் அது பூர்ணம்னா அது எல்லாவற்றையும் நிறைத்திருக்கின்றது அது தானே தன்னுள் நிறைவாய் இருக்கின்றது அதனால் அதற்கு பூர்ணம்னு பேர் அப்படின்னா அது மற்றதெல்லாம் அதை சார்ந்து இருக்கின்றது அது எதையும் சாராததாக இருக்கின்றது அதான் பூர்ணம் எதையும் எதிர்பாராமல் இருந்தால் அதான நிறைவு இல்லைன்னா வேறொன்று இருந்தால் தான் இருக்கும்னா அது ஒரு குறை அது எப்போ வேணாலும் பிரிஞ்சு போயிடலாம் இப்போ எதையும் எதிர்பாராமல் அதனால் சுதந்திரமாக இருக்க முடியும்னா அதுதான் நிறைவு இந்த பிரம்மம் மட்டும்தான் அப்படி இருக்குது மற்றதெல்லாம் பிரம்மத்தை சார்ந்து இருக்கின்றது இப் தான் எதையும் சாராமல் மற்ற அனைத்தையும் சன்னை சார வைத்து இருப்பது எதுவோ அது பூர்ணம் அல்லது எல்லாம் எதை சார்ந்து இருக்கின்றனவோ எந்த ஒன்று எதையும் சாராமல் இருக்கின்றதோ அது பூர்ணம் அதனால் பூர்ணம்ங்கிறதுக்கு அந்த லக்ஷணம் பூர்ணம்னா நிறைவு அப்படின்னு அர்த்தம் அடுத்தது ஏக்கம் அடுத்த பார்த்தோம் ஏக்கம் ஏக்கம்ங்கிறதுக்கு விஷ்ணு சாஸ்திரநாம பாஷ்யத்தில் இருந்து விஷ்ணு சாஸ்திரநாமத்துக்கு ஆச்சாரியர் ஆதிசங்கரை விளக்கம் பாஷ்யம் பண்ணியிருக்கிறார் அந்த பாஷ்யத்திலிருந்து ஏக்கங்கிற பதத்துக்கு விளக்கம் கொடுக்குற ஏக்கமேவ அத்விதீயம் என்னும் ஸ்ருத்தியால் மரத் ஏக்கமேவ அத்விதீயம் அப்படின்னு ஸ்ருதி வாக்கியம் இருக்குது இந்த ஸ்ருத்தினால் என்ன சொல்லப்பட்டிருக்கு அதனால் என்னென்னா மரத்திற்கு சமான ஜாத்தியான மற்றொரு மரமும் விஜாத்தியமான கொடி முதலியவையும் ஸ்வகத பேதமான பத்திர புஷ்ப பல பேதங்களும் இருப்பன போல பரமார்த்தமாக சச்சிதானந்த பரிபூரண வஸ்துவாக ஒரு சஜாத்திய பேதம் இல்லை விஜாத்தியம் என்னும் அநிர்த்த ஜட துக்காத்மகமான பிரபஞ்சமும் சுத்தி ரஜதம் போல அதி துச்சமாதலால் இல்லை நிறவயவம் ஆதலால் ஸ்வகத பேதமும் இல்லை ஆதலால் ஏக்கம்னா ஏ ஏன் இது ஏக்கம்னாக்கா ஏக்கமேவ அத்வித்தீயம்னு ஒன்று ஸ்ருத்தி வாக்கியம் சொல்லியிருக்கு ஏன் அப்படி சொல்லியிருக்குன்னா ரெண்டு அப்படின்னு வந்தால் எந்த விதமாக ரெண்டு இருக்கலாம் ஒரே மாதிரி இன்னொரு பொருள் இருக்கலாம் ஒரு மரம் இருக்குன்னா அதே மாதிரி இன்னொரு மரம் இருக்குது அப்போ இது ஒரு மரம் அது ரெண்டாவது மரம் மூணாவது மரம்னு சொல்கிறோம் அப்போ பேதம் வந்து ரெண்டு மூணு பொருள் இருக்கிற பொழுது வரும் ஒரு மரத்துக்கும் இன்னொரு மரத்துக்கும் இருக்கக்கூடிய வேறுபாடு இது வேறு மரம் அது வேறு மரம்னா அது சஜாத்திய பேதம்னு பேர் சமான ஜாதி இதுவும் மரம்ங்கிற அதுவும் மரம்னா இது ஒரு வேப்ப மரம் அது ஒரு வேப்ப மரம்னா ஒரே ஜாத்தியில் இருவேறு பொருள்கள் ஒரு மனுஷன் இன்னொரு மனுஷன்னா இப்போ ஒரே ஜாத்தியில் மனித இனத்தில் இவ இவன் வேற அவன் வேற அப்படி பேதம் இருக்குது இந்த பேதத்துக்கு சஜாத்திய பேதம் அப்படின்னு பேர் அதுக்கப்புறம் இன்னொரு விதமாக பேதம் இருக்கலாம் விஜாத்திய பேதம்னா மரம் இருக்குது செடி இருக்குண்ணா அப்போ மர இனம்ங்கிறது வேறு செடி இனம் வேறு அப்புறம் விலங்கு இருக்குன்னா மரமும் விலங்கும் ஒன்றான் விலங்கினம்ங்கிறது ஒரு தனி இனம் மர இனம்ங்கிறது ஒரு தனி இனம் மனித இனம்ங்கிறது தனி இனம் அப்போ விஜாத்தி அந்த ஜாத்தியில் இல்லாமல் வேறு ஜாத்தியில் இன்னொரு பொருள் இருக்கலாம் இது வந்து விஜாத்திய பேதம் அதுக்கப்புறம் ஒரே பொருளுக்குள்ளேயே அதனுடைய அவயவ பேதம்ங்கிறது இருக்கலாம் ஒரு மரம் எடுத்துக்கொண்டால் வேர் ஒரு மாதிரி இருக்குது அடிமரம் ஒரு மாதிரி இருக்குது அதில் இலைகள் ஒரு மாதிரி இருக்கின்றன அதுக்கப்புறம் பூ காய் பழம்னு பார்க்குற பொழுது ஒன்றொன்றும் ஒவ்வொரு மாதிரி இருக்குது ஒன்றொன்றுக்கும் வேறுபாடு இருக்குது அதனால் அது என்னது அது ஒன்றுக்குள்ளே இருக்கக்கூடிய பேதம் அதுக்கு ஸ்வகத பேதம் அப்படின்னு பேர் என்னோடய உலகத்தில் பேதத்தை இந்த மூன்று விதம் ஒன்றும் சஜாத்திய பேதம் விஜாத்திய பேதம் ஸ்வகத பேதம் இப்படி தான் அதுக்கு மேலே வேறு பேதம் இல்லை எதாக இருந்தாலும் வேறுக்குள்ளே வந்துடும் ஸ்வகத பேதம் ஸ்வகத ஸ்வ ஸ்வ ஸ்வகத தன்னிடத்திலேயே இருக்கின்ற வேறுபாடு ஸ்வகத 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 ஸ்வ ஸ்வம்னு சொல்கிறோமே நம்முடைய அர்த்தம் ஸ்வஜ ஸ்வகத பேதம் ஸ்வகத பேதம் இப்படி இப்படி தான் உலகத்தில் பேதம் இருக்குது இப்படி பிரம்மத்திற்கு பேதம் இருக்கான்னா பிரம்மம் மாதிரி சஜாத்திய பேதம் இன்னொரு பிரம்மம் இருக்கான்னா சிவன் மாதிரி விஷ்ணு சிவன் விஷ்ணு வேற வேறையாக இருக்கலாம் அப்படி இருக்கலாம் அது சகுணமான ஈஸ்வரன் இடத்துல இருக்கிற பேதம் அதுவும் ரஹிதமாக இருந்தால் நிர்குண பிரம்மமாக இருக்குது இப்போ இன்னொரு பிரம்மம் அப்படின்னு சொல்வதற்கு இல்லை ஒரே பிரம்மம்தான் இருக்குது இன்னொரு ஆகாசம்னு சொல்லலாமான் ஆகாசத்தில் இன்னொரு ஆகாசம் சொல்ல முடியாது ஒரே ஆகாசம்தான் அதனால் இன்னொரு பிரம்மம்னு சஜா சஜாத்திய பேதம்ங்கிறது இல்லை சஜாத்திய பேதம்ங்கிறது இல்லை ருத்ரன்னா ஏகாதச ருத்ரன்னா பார்க்குற போது ருத்ரன்னா பதினோரு ருத்ரர்கள் இருக்கிறார்கள் பன்னிரு ஆதித்யர்கள்னா நம்ம க நம்ம சூரிய குடும்பத்தில் ஒரு சூரியன் இருக்குது இதே மாதிரி நம்ம கேலக்சிக்குள்ளேயே பல சூரிய குடும்பம் இருக்குங்கிறான் அப்போ நம்ம கேலக்ஸிக்கு வெளியே போனாக்கா இன்னும் எத்தனையோ சூரிய குடும்பங்கள் இருக்கின்றன அப்போ ஒன்றொன்றுக்கு ஒரு சூரியன் இருக்குது அப்போ என்னாச்சு சதா சஜாத்திய பேதமாக ஆகிவிட்டது சூரியன்லேயே அநேக சூரியர்கள் இருக்கிறார்கள் ஆதித்யர்கள் அநேக ஆதித்யர்கள் ருத்ரர்கள் அநேக ருத்ரர்கள்னா அதே மாதிரி பிரம்மத்தில் எத்தனை பிரம்மம்னா இல்லை இன்னொரு சஜாத்தியம் இல்லை அதே மாதிரி இன்னொன்றுல ஒன்று தான் ஒரு பிரம்மம் தான் அதனால் சஜாத்திய பேதங்கிறது பிரம்மத்தினிடத்தில் இல்லை சரி விஜாத்திய பேதம் சொல்லலாமா அப்படின்னா என்ன சொல்கிறாருக்கு இங்கே விளக்கம் அன்றுத்த ஜட துக்க ஆத்மகமான பிரபஞ்சமும் சுத்தி ரஜதம் அதி அதித்துச்சமாதலால் இந்த பிரம்மத்திற்கு அந்நியமாக எதெல்லாம் இருக்கோ வேறுன்னு நம்ம எதெல்லாம் சொல்லுகிறோமோ ஜெகத்து அல்லது அநேக ஈஸ்வரர்கள் அநேக ஜ தேவர்கள் அநேக ஜீவர்கள் இப்படி எதெல்லாம் சொல்கிறோமோ அது வந்து மித்தியாவாக இருக்குது வாஸ்தவமாக இல்லை அதனால் அது சமமாக சொல்ல முடியாது பிரம்மம் மாதிரி உலகம்னு சொல்ல முடியாது உலகம்ங்கிறது கற்பனை தோற்றமாக இருக்கிறது பிரம்மங்கிறது சத்திய வஸ்துவாக இருக்கிறது நான் இருக்கிறேன் நான் கண்ட கனவுலகம் இருக்கிறதுன்னு ரெண்டு சொல்ல முடியுமாண்ணா இல்லை நான் தான் இருக்கிறேன் கனவு உலகம் இல்லை அல்லது கயிறு பாம்புனா கயிறுன்னு ஒன்று இருக்குது பாம்புன்னு ஒன்று இருக்குதுன்னு ரெண்டு சொல்லலாமாண்ணா இல்லை கயிறு தான் இருக்கின்றது பாம்புங்கிறது அறியாமையினால் கற்பிதமாக காணப்படுகின்றது வாஸ்தவமாக கயிறு தான் பாம்பாக தெரிந்து கொண்டிருக்கின்றது பாம்பு தெரிகிற பொழுதும் பாம்பு இருக்குது அப்படின்னு சொன்னால் அங்கே கயிறு தெரியாது கயிறு தெரிஞ்சால் பாம்பு இல்லை கயிறு தெரிஞ்சால் பாம்பு தெரியாது பாம்பு தெரிஞ்சால் கயிறு தெரியாது ரெண்டையும் சம காலத்தில் பார்த்தா ரெண்டு பொருள் இருக்குதுன்னு சொல்ல முடியும் ஆனால் ஒரு காலத்தில் ஒன்றை மட்டும்தான் பார்க்க முடியும் ஒன்று பார்த்தா இன்னொன்று தெரியாதுண்ணா அப்போ இருக்கிறது அங்கே ஒரு பொருள் தான் இருக்கிறது கல்லை கண்டால் நாயக்கானாம்னா நாயை கண்டால் கல்லை காரணம்னால் கல் பார்க்கிறான் கல் நாய் வடிவத்தில் செதுக்கப்பட்டிருக்கிறதுனா குழந்தையாக பார்க்கிற பொழுது அது ஐ நாயின்னு பார்க்குது அது நாயின்னு அது பயப்பட்டு பார்க்குது அது கோரமாக பயங்கரமாக இருந்தால் பயந்து பார்க்குது அப்போ அது நாயைத்தான் பார்க்குது கல்லை பார்க்கலை பெரியவர்கள் பார்க்கிற பொழுது ஆகா கல்லிலே கலைவண்ணம் கண்டான்னா பார்க்கிற பொழுது அப்போ அவனை கல்லுன்னு தானே பார்க்குறான் நாயின்னு பார்க்கலையே கல் கல் வந்து நாய் வடிவமாக இருக்கு அப்போ கல் நாயினா அங்கே கல் நாயக்குனா கல் நாய் கல் நாயினா கல் நாயின்னு ரெண்டு நாய் ரெண்டு பொருள் இருக்காண்ணா கல் மட்டும்தான் இருக்குது நாயின்னு ஒரு பொருள் இல்லை கல் நாயாக தோன்றி கொண்டிருக்கின்றது அதே மாதிரி இங்கே பிரபஞ்சம் பிரம்மம்னு ரெண்டு பொருள் இருக்கே நீங்கள் சொல்கிற மாதிரி சஜாதிய பேதம் வேணா இல்லாமல் இருக்கலாம் சஜாதிய பேதம் இல்லாமல் இருக்கலாம் அப்படித்தான் விஷிஷ்டா தேதிகள் அல்லது மற்ற மதங்கள் சொல்லுது இறைவன் ஏக்க இறைவன் தான் ஒரு இறைவன் தான் இறைவனுக்கு சமமாக இன்னொரு இறைவன் இல்லை அதனால் விசிஷ்ட அத்வைத்தம் இந்த அத்வைத்த லட்சணம் யாருக்குன்னா பிரம்மத்திற்கு இறைவனுக்கு மகாவிஷ்ணு ஒரே ஒரு மகாவிஷ்ணு தான் இருக்கிற அவருக்கு சமமாகவோ மேலாகவோ இன்னொரு பொருள் இன்னொரு ஈஸ்வரங்கிறது இல்லை அவருக்கு சமமாகவும் இன்னொரு கடவுள் இல்லை அவருக்கு மேலாகவும் இன்னொரு கடவுள் இல்லை அதனால் சஜாத்தியங்கிறது இல்லை இறைவனிடத்தில் இறைவன் அத்வைத்த ஸ்வரூபமாக இருக்கிறார் சஜாத்தியம் இல்லை ஏகம் ஒன்றே இறைவன் ஏக இறை கொள்கை அப்படின்னு சொல்கிறான் அதை நம்மளும் சொல்கிறோம் அதில் ஒன்றும் மாற்று கிடையாது ஆனால் இறைவனுக்கு கீழாக இன்னொரு பொருள் இருக்குது உலகம் இருக்குது பிரபஞ்சம் இருக்குது அது சத்தியமாக இருக்குது அப்படின்னா துவைத்தம் வருது அப்போ என்னது அது விஜாத்திய பேதம் இருக்குது இறைவன் இருக்கிறார் உலகம் இருக்குது இறைவன் பூர்ணமாக இருக்கிறார் அனந்த குணகண நிலையமாக இருக்கிறார் அனந்த கல்யாண குணங்களை உடையவராக இறைவன் இருக்கிறார் அவருக்கு சஜாத்திய பேதம் இல்லை ஆனால் விஜாத்திய பேதம் இருக்குது உலகங்கிற ஒரு அனித்தியமான ஒரு பொருள் மாறுபடக்கூடிய ஒரு பொருள் அல்பமான குணங்களை பொருள் இருக்கு அல்பமான குணங்களை ஜீவர்கள் இருக்கிறார்கள் அப்படின்னு சொன்னால் அது துவைத்தம் அதுதான் துவைத்த சித்தாந்தம் அப்போ என்னது இறைவனுக்கு விஜாத்திய பேதம் இருக்குது சஜாத்திய பேதம் இல்லை விஜாத்திய பேதம் இருக்கின்றது அநேக ஜீவர்கள் அநேக பிரபஞ்சம் அநேக ஜட பொருள்கள் இருக்கின்றன அனைத்தும் சத்தியமாக இருக்கின்றன இதுதான் எல்லா மதங்களுடைய அத்தயத்தம் தவிர மற்ற எல்லா மதங்களுடைய சித்தாந்தமும் அது தான் அது இந்து ம தேச மதங்கள் மட்டுமில்லை அந்நிய அரேபிய மத மதங்களிலையும் அதுதான் கடவுள் ஒருவர் கடவுளால் பழைக்கப்பட்ட உலகம் இருக்கின்றது இதுவும் சத்தியம் அதுவும் சத்தியம்னா அப்போ ரெண்டு சத்தியங்கிறதுனால அது விஜாத்திய பேதமாக இருக்கின்றது அப்படி சொன்ன முதல்ல சொன்ன பூர்ணம்ங்கிற லட்சணம் பொருந்தாமல் போயிடும் அதனால் தான் நம்ம அத்வைதத்தில் அதை மறுக்கிறோம் விஜாத்திய பேதம் சொன்னால் பூர்ணங்கிற லட்சணம் பூர்ணம்னா கால தேச வஸ்து வரையறை இல்லாமல் இருக்கிறதான பூர்ணம் அப்போ கடவுள் இருக்கிற இடத்துல உலகம் இருக்க மாட்டார் உலகம் இருக்கிற இடத்துல கடவுள் இருக்குது ஏன்னா ரெண்டும் சத்தியம்னாக்கா இது இருக்கிற இடத்துல அது இருக்கார் அது இருக்கிற இடத்துல இருக்கார் மேஜை இருக்கிற இடத்துல புஸ்தகம் இருக்கார் அதற்கு மேலே இருக்கலாம் ஆனால் மேஜை இருக்கிற இடத்துல புஸ்தகமோ புஸ்தகம் இருக்கிற இடத்துல மேஜையோ இருக்க முடியாது அப்போ இது அதை வரையறுக்கின்றது உலகமானது இறைவனை வரை வரையறுக்கின்றது இறைவன் இல்லாத இடம்னு ஒன்று இருக்குது ஏன்னா உலகம் இருக்கிற இடத்துல இறைவன் இல்லை அதனால் இறைவன் இல்லாத இடம்னு ஒன்று இருக்கிறதுன்னு வரும் அது வரையறை அப்போ பூர்ணத்துவங்கிற லக்ஷணம் போய்விடும் அதனால் அது சாஸ்திர விரோதம் அதனால் உலகம்னு ஒன்று இல்லை அது மித்தியாவா கல்பிதமாக இருக்கின்றது அல்லது பிரம்மமே உலகமாக தோன்றி கொண்டிருக்கின்றார் அதனால் ரெண்டு எப்படி கல் தான் யானையாக தெரிகின்றதோ அதே மாதிரி இந்த பிரம்மம் தான் உலகமாக தோன்றி கொண்டிருக்கிறார் உலகங்கிறது வெறும் நாமரூபம் மற்றபடி அது ஒரு வஸ்து இல்லை தங்கம் தான் நகைகளாக தோன்றி கொண்டிருக்கிறது நகைங்கிறது என்னது தான் ஒரு வடிவம் அந்த வடிவத்திற்கு ஒரு பெயர் வாஸ்தவமாக இருக்கிறது என்னதுங்க தங்கம் தான் அதனால் விஜாத்திய பேதங்கிறது இல்லை மற்ற மதங்கள் எல்லா துவைத சித்தாந்தமும் விஜாத்திய பேதத்தை ஏற்றுக்கொள்ளுகிறது ஏன்னா ஜெகத்தும் சத்தியம் ஆனால் நம்ம துவைதத்தில் விஜாத்திய பேதம் இல்லை ரெண்டாவதாக ஒரு பொருள் இல்லை இருக்கிற மாதிரி தெரியுதே இருக்கே அனுபவம் இருக்கே அதனால் சுகதுக்கம் வருதேன்னா சுகதுக்கம் வரலாம் இருக்கிறதா தெரியலாம் தெரியறதுங்கிறதுனாலேயே சுகதுக்கம் வருதுங்கிறதுனாலேயே அது சத்தியமாக இருக்க வேண்டுங்கிற அவசியம் இல்லை எது மாதிரி நம்ம சினிமா மாதிரி சினி சினிமா என்ன அதானே அது இருக்கிறதா தெரியுது கண்ணுக்கு முன்னாடி பார்க்குறோம் எல்லாம் காரெல்லாம் பறக்குதுன்னா ஹீரோ ஹீரோ சண்டை போகிறாருன்னா எல்லாம் பறக்குது காரு பைக்கு எல்லாம் பறக்குது அங்கே தீப்பிடிச்சி எரியுது இல்லை ஜலத்தினால் எல்லாம் பெருவெள்ளம் வந்து மூழ்கடிக்கப்படுது எல்லாத்தையும் கண்ணு முன்னாடி பார்க்குறோம் அதனால் எத்தனையோ பேர் அங்கே துன்பப்பட்டு கொண்டு இருக்கிறார்கள் அதையும் கண்ணு முன்னாடி பார்த்துக் கொண்டு அந்த துன்பத்தை பார்த்தா நமக்கும் ஒரு துக்க அனுபவம் வருது சோகம் வருது நம்ம கண்ணில் இருந்தும் தண்ணீர் வருகிறது அப்போ சுகத்துக்கு அனுபவம் அந்த சினிமாவை பார்க்கிற பொழுது நமக்கு ஏற்படுது இப்போ கண்ணு முன்னாடி பார்த்து கொண்டு இருக்கிறோம் அதிலேருந்து சுகத்துக்கு அனுபவமும் இருக்குது அதனால் சினிமாவை சத்தியம்னு சொல்லலாமா இல்லையே அனுபவம் இருக்குது காட்சி கண்ணுக்கு முன்னாடியும் இருக்குது அப்படி இருந்தாலும் சத்தியமாக இல்லை அது அப்போ சத்தியமாக இருக்கணுங்கிற அவசியம் இல்லை ஒன்று சுகதுக்கத்தை தருதுங்கிறதுனால கண்ணுக்கு முன்னாடி தெரிகிறது என்பதனால அது சத்தியமாக இருக்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை அதனால் சத்தியம்ங்கிறதுக்கு அவங்க இதைத்தான் சொல்கிறாங்க ஏன் உலகத்தை சத்தியம்னு சொல்லுகிறீர்கள்னா கண்ணுக்கு முன்னாடி தெரியுதே அதிலிருந்து எனக்கு வாழ்க்கை சுகதுக்க அனுபவங்கள் வருதே அதனால் சத்தியம் அப்போ கனவை என்ன சொல்கிறதுன்னு கனவன் சத்தியம்தான் கனவு அவன் அவங்க சித்தார்த்தம்னா ஏன்னா இது அவனுக்கு அதான் ஆதாரம் இதாக லாஜிக்னா கண்ணுக்கு முன்னாடி தெரியுது சுகத்துக்கு அனுபவம் இதிலேருந்து வருதோ அதனாலேயே அது சத்தியம்னு சொன்னால் கனவும் அப்படித்தான் கனவும் கண்ணுக்கு முன்னாடி தெரிகிறது அதுலேருந்தும் சுகத்துக்கு அனுபவம் வருது இப்போ கனவும் சத்தியமானா ஆமாம் கனவும் சத்தியம் தான் நன உலகம் எப்படி சத்தியமோ அதே போல் கனவுலகமும் சத்தியம்னு அவர்கள் சொல்லுகிறார்கள் நம்ம என்ன சொல்கிறோம் கனவுலகம் எப்படி மித்யாவோ கண்ணுக்கு முன்னாடி இருந்தாலும் அதிலிருந்து சுகதுக்க அனுபவம் வந்தாலும் அது எப்படி உண்மை இல்லையோ வெளித்தவுடன் மறைந்து விடுகிறது அதனால் உண்மை இல்லைனா அது எப்படி உண்மை இல்லையோ அதே போல் உண்மை இல்லை அது அனுபவத்தில் இருக்கலாம் சுகதுக்கம் வரலாம் ஆனால் அது உண்மை இல்லை என்பதுதான் உண்மை அப்போ எது உண்மைனா ஒரே பொருள் தான் உண்மை பொருள் உண்மை பொருள் ஒன்று தான் இந்த ஜெகத் பொய்ப்பொருள் தோற்ற மாத்திரமான ஒரு பொருள் கைத்தில் பாம்பை பார்த்தவுடனே பயங்கிற ஒரு அனுபவம் வருது இல்லை சிப்பியில் வெள்ளியை பார்த்த உடனே ஒரு அது பார்த்தவுடனே அகாங்குது வெள்ளி இருக்குது அங்கே காசு இருக்குதுன்னு நினச்சாருன்னா ஒரு சந்தோஷ உணர்வு வருது உண்மையான பக்கத்தில் போய் பார்த்த உடனே அந்த பயமும் பொய்ங்கிறது தெரிஞ்சது நம்ம பயப்பட தேவையில்லாமல் பயப்பட்டோமே அப்படின்னு நினைக்கிறான் அங்கே பாம்பு இல்லை கயிறு தான் இருக்குதுன்னு தெரிஞ்ச உடனே யாராவது நம்மளை பார்த்துருக்காங்களான்னு பார்த்தோம் ஆனால் பார்த்தேன் நம்ம பயப்பட பார்த்தா அவமானம் தான் இப்படி வந்து இல்லாத பார்த்து பயந்து போயிருக்கிறானே அப்படின்னு ஒரு அவமானம்னு நினைக்கிறான் அவள் என்னது பயந்தது உண்மை ஆனால் பயத்திற்கு காரணமான பாம்பு உண்மை இல்லை பாம்பு உண்மை இல்லைன்னு தெரிகின்ற பொழுது பயம் நீங்கிவிட்டது அதே மாதிரி கைட்டு அந்த சிப்பியில் வெள்ளி தூரத்தில் காசு தங்க காசு வெள்ளி காசு இருக்கிற மாதிரி தெரிகிறதுனா அது உண்மைன்னு நினச்சி போகிறா உடனே ஒரு சந்தோஷம் பிரியம் வருது பார்த்த உடனே அஹா காசு இருக்குது இங்கே நமக்கு கிடைச்சது அப்படின்னு ரொம்ப மகிழ்ச்சியாக பக்கத்தில் போய் பார்த்தாக்கா அங்கே இருக்கிறது வெறும் சோடா சோடாமூடினா அந்த காலத்தில் சோடா பாட்டில் வரும்போது சோடா மூடின்னு வரும் அது திரும்பி இருந்தால் சூரிய ஒளிப்பட்டு பளபலான்னு இருக்கும்னு பார்த்த உடனே ஏமாந்து போயிட்டான் அப்போ அதுலேருந்து வந்த சுகம் அது பார்த்த உடனே கிடத்த அந்த பிரியங்கிற ஒரு சுகம் உண்மைதான் அது இருந்தது அனுபவம் இருந்தது ஆனால் வஸ்து உண்மை இல்லை அதனால் எப்போ வஸ்து உண்மை இல்லைன்னு தெரியுதோ அப்போ அது வரைக்கும் இருந்த சுகம் பொய் சுகம்ங்கிறது தெரிகின்றது அது மறைந்து விடுகிறது பயமும் மறைந்து விடுகிறது சுகமும் மறைந்து விடுகிறது அதே மாதிரி தான் உலகமும் உலகத்தை பார்த்து பயப்படுறோம் அது ஏதோ உண்மை பொருள் நினைக்கிறதுனால தான் உலகத்தை பார்த்து பயப்படுறோம் அதுலேருந்து நமக்கு ஆபத்து வருங்கிற உணர்வு வந்தால் அதை பார்த்து பயப்படுறோம் அல்லது அதிலருந்து நமக்கு சுகம் வரும் இது நல்ல பொருள் அப்படிங்கிற உணர்வு வந்தால் அதை பார்த்து சந்தோஷப்படுறோம் ஆனால் அனுபவிக்க பக்கத்தில் போய் பார்த்தாக்கா அது உண்மை இல்லை அது காணல் நீர் மாதிரி தள்ளி கொண்டே போகிறது எதுலேயுமே சுகம் இல்லைங்கிறது காலப்போக்குல அனுபவத்தில் தெரிகின்றது ஆகவே அது பொய்ப்பொருள்ங்கிறத புரிந்து கொள்ளணும் நல்ல நிலையில் நிலையில்லாதவற்றை நிலையென்று உணரும் புல்லறிவாண்மை கடைனா இது இருக்கிற நிலையில்லாத பொருளை நிலைன்னு நினைக்கிறது புல்லறிவுங்கிற அல்பமான அறிவு நான் தவறான அறிவு கை இல்லாத பாம்பை இருக்கிறதா நினைக்கிற மாதிரி இல்லாத வெள்ளியே இருக்கிற மாதிரி நினைக்கிற மாதிரி இல்லாத உலகத்தை பார்த்து அச்சமோ ஆனந்தமோ அடைகின்றோம் இது ரெண்டுமே பொய்யானது அப்போ இது எதனால் வந்தது அறியாமையினால் வந்தது தான் சொல்கிறோம் உலகம் உலகத்திலருந்து சுகதுக்கம் வருதுன்னா அது அறிவினால் வரவில்லை அது இருக்கிறதுனால வரவில்லை நம்முடைய அறியாமையினால் வந்தது இல்லாத பாம்பை இருக்கிறதுன்னு நினச்சது அறியாமை இல்லாத வெள்ளியை இருக்கிறது இருக்கிறதா நினைச்சது அறியாமை அந்த அறியாமை தான் சுக துக்க உணர்வை கொடுத்தது அறியாமை நீங்கிட்டா அதிலிருந்து சுகமும் இல்லை துக்கமும் இல்லை அதே தான் உலகம் உலகம் சத்தியமாக இருக்கு அது எனக்கு எப்போதும் குடைச்சல் கொடுத்துக்கொண்டே பிரச்சனை கொடுத்துக்கொண்டே இருக்குன்னா துக்கம் அல்லது என்னுடைய மகிழ்ச்சிக்கு விஷயமாக இருக்கிறதுனா அது சுகம் உண்மையிலே ரெண்டுமே நம்முடைய கற்பனை நம்முடைய புத்தியினுடைய கற்பனை அறியாமையினால் அந்த தோற்றம் இருக்குது ஏன்னா உண்மையிலேயே அது பொருளில் இருக்குன்னா எல்லோருக்கும் அது அதே மாதிரி இருக்கணும் எல்லோருக்கும் ஒரு பொருள் அச்சப்படுவதாக இல்லை எல்லோருக்கும் ஒரு பொருள் சுகத்தை தருவதாக இல்லை ஆளாளுக்கு மாறுபடுதே பொருளில் அது இருக்குன்னா பொருள் வாஸ்தவமாக இருக்குன்னா எல்லோருக்கும் ஒரே மாதிரி இருக்கணும் பாம்பை பார்த்தா நாம் பயப்படுறோம் பாம்பு பிடிக்கிறவன் பார்த்தாக்கா சந்தோஷப்பட்றோம் ஆகா இன்றைக்கி நமக்கு ஒரு பொருள் கிடச்சிது இதுலேருந்து விஷம் எடுத்து விற்றா பைசா வரும்னா இல்லை பாம்பாட்டுறதுக்கு இந்த பாம்பை பிடிச்சி வச்சுக்கிட்டாக்கா பைசா கிடைக்குன்னு நினைக்கிறான் பாம்பாட்டிக்கு அது ஒரு வியாபார பொருளாக இருக்குது அதனால் அது பயப்படக்கூடிய விஷயமா இல்லை கொரோனாவை பார்த்தா நமக்கு பயமாக இருக்குது கொரோனாவுக்கு மருந்து தயாரிக்கிறவனுக்கு சந்தோஷமாக இருக்குது டோலா சிக்ஸ் ஃபிஃப்டியே விற்று பல கோடி ப பல ஆயிரம் கோடிக்கு முதலாளி ஆகிட்டான் அந்த மருந்து தயாரித்தவன் நமக்கு வந்து டோலோ சிக்ஸ் ஃபிஃப்டி நம்ம ஏதோ ஒரு ரெண்டு ரூபா பத்து ரூபா அஞ்சு ரூபான்னு வாங்கிட்டு போகிறோம் அது ஒன்றே இந்த கொரோனா காலத்தில் அதை ஒன்றை வியாபாரம் பண்ணியே அந்த ஒரு மாத்திரையை வியாபாரம் பண்ணியே பல கோடிக்கு அதிபதியாக ஆயிட்டார் அந்த மருந்து தயாரித்த கம்பெனியால் அப்போ என்ன அது ஒருத்தனுக்கு துக்கமாக இருக்கிறது பிரச்சனையாக இருக்கிறது இன்னொருத்தனுக்கு சுகமாக இருக்கின்றது அப்போ அது பொருள் சார்ந்தது இல்லைன்னு தெரியுது இல்லை அது மனசு சார்ந்தது அது சுகமோ துக்கமோ நம்மளுடைய அறியாமையினால் கல்பிக்கப்பட்டது வாஸ்தவமாக அது அங்கே இல்லை அறியாமை இல்லைன்னா அது சுக விஷயமாகவும் இருக்காது துக்க விஷயமாகவும் இருக்காது இந்த ஒட்டுமொத்த பிரபஞ்சமும் அப்படித்தான் அதனால் இந்த உலகங்கிறது அஜ்யான கல்பிதம் அவித்யா கல்பிதம் மாயா கல்பிதம் ஆகவே வாஸ்தவமாக இல்லை அதனால் பிரம்மத்திற்கு விஜாத்திய பேதம்ங்கிறது சொல்ல முடியாது சஜாத்திய பேதம் எப்படி இல்லையோ அதே மாதிரி விஜாத்திய பேதமும் இல்லை அதனால ரெண்டு பேதம் போச்சு மிச்சம் இருக்கிறது என்னது அவயவ பேதம் ஸ்வகத பேதம் தான் மரத்தில் எப்படி இலைகள் கிளைகள் இருக்கோ அந்த மாதிரினா இந்த பிரம்மத்துக்கு நிறவயவம் பிரம்மத்துக்கு எவ்விதமான அவயவமும் இல்லை ஆகாசம் மாதிரின்னு சொல்லியாச்சு ஆகாசத்துக்கு ஏதாவது தலை காலு சொல்ல முடியுமா இது முன்பகுதி இது பின்பகுதின்னு சொல்ல முடியுமா இல்லையே அதனால் அதற்கு அவயவ பேதமும் இல்லை ஆகவே சஜ ஸ்வகத பேதமும் இல்லை அதனால் ஏக்கம்னா அது ஏன் ஏக்கம்னா அதற்கு அந்நியமாக இன்னொரு பொருள் அதே மாதிரி இன்னொரு பொருளும் இல்லை அதற்கு முற்றிலும் வேறாகவும் இன்னொரு பொருள் இல்லை அல்லது அதற்குள்ளே இது தலை இது காலுங்கிற வேறுபாடும் இல்லை ஆகவே அது ஒன்று அது மட்டுமே என்ன ஏக்கம்னா கேவலம் அது மட்டுமே தான் அப்படி அதுக்காக ஏன் ஏக்கம் சொல்கிறோம்னா இப்போ எதுவுமே இல்லைன்னா இல்லைங்கிற முடிவுக்கு வருவோம் இல்லை என்று இல்லைங்கிறத மறுக்கிறதுக்காக சாஸ்திரம் ஏக்கம்னு சொல்லுது இப்படி எதுவுமே இல்லாமல் ஒன்று இருக்குது எப்படி எதுவுமே இல்லாமல் தனக்கு அந்நியமாக இரண்டொன்று இல்லாமல் ஏன்னா பௌத்தன் என்ன பண்ணிட்டான் இப்படி துவைதத்தை ஒரு பக்கம் துவைத்த மதங்கள் வந்து ஒன்று கடவுளே இல்லை தான் இருக்குது உலகம் அநேக பேதங்களோடு இருக்குதுன்னு சொன்னாலும் அது துவைத்த சித்தாந்தம் தான் கடவுளும் இருக்கிறார் உலகம் இருக்குது கடவுள் பூர்ணமாக இருக்கிறார் இது வந்து அபூர்ணமாக இருக்குது அவர் அனந்த கல்யாண குணம் குணங்களை உடையவராக இருக்கிறார் இது குணங்களை உடையதாக இருக்குதுன்னு சொன்னாலும் துவைத்தந்தான் இது பௌத்தன் என்ன சொல்லிட்டான் உலகமும் இல்லை கடவுளும் இல்லைன்னா உலகமும் இல்லை உலகத்திற்கு ஆதாரமான கடவுளும் இல்லை இப்படி உலகம் மித்தியாவாக இருக்கோ அதே மாதிரி உலகத்தை அறிகின்ற இந்த அறிவும் மித்தியாவாக இருக்குன்ட்டான் அறிபவனும் மித்யா அறியப்படும் பொருளும் மித்யா நம்ம அத்வைத வேதாந்தத்தில் என்ன சொல்கிறோம் அறியப்படும் பொருள்கள் எல்லாம் மித்யா அரிபவன் சத்தியம்னு சொல்கிறோம் அவன் க்ஷணிக விஞ்ஞானவாதி பௌத்தத்தில் என்னது அறியப்படுபவும் பொருளும் மித்யா அறிபவனும் மித்யா ஆகவே ஒன்றுமில்லை சூன்யம்னா அப்படி சூன்யம் இல்லை சூன்யம்ங்கிற முடிவுக்கு வரக்கூடாது ஏன்னா எல்லாத்தையும் மித்தியான்னு சொல்கிற பொழுது அர்த்தம் வருது சூன்யம் இல்லைன்னு மறுக்கிறதுக்காக சாஸ்திரம் ஏக்கம்ங்கிற வார்த்தையை சொல்லியிருக்கின்றது அதனால் ஒன்று இருக்குதுன்னா ஒன்றுக்கு மேலையும் இல்லை ஒன்றுக்கு கீழேயும் இல்லை ஒன்று தான் இருக்கின்றது ஆகவே ஏக்கம் அடுத்தது பரமார்த்தம் பரமார்த்தத்துக்கு லக்ஷணாவிருத்தி சொல்லுகின்ற லக்ஷணம் விளக்கம் சொப்னம் அப்பரமார்த்தம் ஜாக்கிரம் பரமார்த்தம் எது சொப்பனத்தை வச்சு பார்த்தா சொப்பனத்தையும் ஜாக்கிரத்தையும் வச்சு பார்த்தா சொப்பனம் பொய்யானது ஜாக்கிரம் உண்மையானது மாதிரி ரெண்டு அந்த லெவலில் கம்பேர் பண்ணி பார்த்தா ஒன்று பிராதிபாசிக சத்தியம் இன்னொன்று வியாபகாரிக சத்தியம் அதனால் சொப்னம் அப்பரமார்த்தம் ஜாக்கிரம் பரமார்த்தம் ஜாக்கிரத்தின் கண்ணும் மின் மேகம் அப்பரமார்த்தம் மற்றவை பரமார்த்தம் முழுக்க முதல்ல முழுக்க படிச்சிடுறேன் அப்புறம் அர்த்தம் பார்ப்போம் இவற்றுள்ளும் தேக முதலிய இவ்வுலக வஸ்துக்கள் அபரமார்த்தம் சொர்க்கம் முதலியவை பரமார்த்தம் இவற்றினும் பிரம்மலோகம் பரமார்த்தம் என இவ்வாறு தாரதமியமாக கூறா நிற்கும் ச ஜக ஜீவ பரங்கள் முழுவதும் ஆராயுங்காலையில் பரமார்த்தம் ஆகாமையின் சர்ப்பாதிக்கு ரஜ்ஜுவாதி போல தான் பரமார்த்த ரூபமாதலானும் தனக்கு அழிவு வந்து வேறொரு வஸ்து பரமார்த்தம் ஆகாமையினாலும் பரமார்த்தம்னா இந்த பிரம்மம் பரமார்த்தம்னா எதனால் இந்த உலகத்தில் ஒன்று ஒன்று ஒப்பிட்டு பார்த்தாக்கா ஒன்றை விட இன்னொன்று பரமார்த்தமாக இருக்குது நான் போல் விளக்கம் சொல்கிற பொழுது துணிங்கிறத ஆடைங்கிறத எடுத்துக்கொண்டு துணி அப்புறம் அதற்கு மேலே நூல் அதற்கு மேலே பருத்தி அதற்கு மேலே பருத்தி செடி அதற்கு மேலே பூமி இப்படி ஒன்று ஒன்று பரமார்த்தம் இதற்கு மேலே அது நான் காரியம் மித்தியாவாக இருக்குது காரணம் சத்தியமாக இருக்குது உலகம் முழுவதும் காரண காரிய ரூபமாக இருக்கின்றது காரியங்கள் எல்லாத்தையும் மித்தியா நீக்கிட்டாக்கா மிச்சமாக இது காரியமாக இல்லாமல் தனக்கு வேறு ஒரு காரணம் இல்லாமல் எது இருக்கோ அது பரமார்த்தம் அப்படிங்கிறது தான் இப்படி விளக்கம் கொடுக்குறார் சொப்பனத்தை சொப்பனத்தையும் விழிப்புணையும் வைத்துக்கொண்டு பார்த்தா சொப்பனம் போய் சொப்பனம் அப்பரமார்த்தம் விழிப்பு பரமார்த்தம் சரி இந்த விழிப்பு நிலையில் இந்த நனவு உலகத்துக்குள்ளேயும் பார்த்தாக்கா மின் மின்னா மின்னல் மின்னல் மேகம் அற அப்பரமார்த்தம் மற்றவை பரமார்த்தம் ஏன்னா காலத்தில் இருந்துட்டு போயிடுது மின்னல் க்ஷண நேரம் வந்துவிட்டு போய்விடுகிறது மேகம் ஒரு மாதிரியே இருக்கிறதில் அப்படியே பார்த்தா தெரியுது கொஞ்சம் நேரத்தில் சின்ன வினாடிகள் பார்த்தாக்கா அது உருவம் மாறி போய்விடுகிறது இப்போ இந்த மற்ற பொருள்களை வைத்து பார்க்கிற பொழுது மற்ற பொருள்களை ஒப்பிட்டு பார்க்கிற பொழுது இந்த மின்னல் மேகம் முதலானவைகள் க்ஷனிய காலம் இருக்கக்கூடியவையாக இருக்கின்றன அதைவிட இது நீண்ட காலம் இருக்கக்கூடியவையாக இருக்கின்றது அதனால் இது அதிக காலம் இருக்கோ அது பரமார்த்தம் மற்றவை அப்பரமார்த்தம் தான் இவற்றுள்ளும் தேக முதலிய இவ்வுலக வஸ்துக்கள் அரப்ப அப்பரமார்த்தம் சொர்க்கம் முதலியவை பரமார்த்தம் சரி இந்த லோகம் இந்த லோகத்தை வைத்து கொண்டு பார்த்தா மின்னல் முதலானவைகள் அல்ப காலம் இருக்குது இந்த பூமி நீண்ட காலம் இருக்குது அதனால் பரமார்த்தம்னு சொல்லலாம்னா இதற்கு மேலே இருக்கக்கூடிய வேறு லோகங்களை வச்சு பார்த்தாக்கா பூமி அப்பரமார்த்தம்னா அது பரமார்த்தம் அப்போ இந்த பரமார்த்தம் அப்பரமார்த்தம்ங்கிறதே சார்புடையதாக இருக்குது நிலைத்த பொருள் நிலையில்லாத பொருள்னா நிலைத்த பொருள் நிலையில்லாத பொருளுங்கிறது சார்புடையதாக இருக்குது அதை விட இன்னொன்றை வைத்து பார்த்தா இது நிலை இல்லாததாக இருக்குது அதை விட இன்னொன்றை வைத்து பார்த்தா இது அல்பமானதாக இருக்குது சூரியனுக்கு முன்னாடி பூமியை வச்சாக்கா ரொம்ப அல்பமான ஒரு குட்டி சைஸ்னா அவ்வளோதான் அது வந்து ஃபுட்பாலுக்கு முன்னாடி சின்ன பூப்பந்தை வைக்கிற மாதிரின்னா ஃபுட்பால் அவ்வளோ பெருசாக இருக்குது அதற்கு முன்னாடி ஒரு சின்ன பூப்பந்து வைச்சா அந்த சைஸ் இந்த சைஸ் எப்படி இருக்கோ அது பெருசு இது ரொம்ப அல்பமானதுனால் அதே சந்திரனை வச்சு பூமியை பார்த்தாக்கா பூமி ஃபுட்பால் மாதிரி இருக்குது சந்திரன் பூப்பந்து மாதிரி இருக்குது அப்போ பெரியது சிறியதுங்கிறதே அது ஒப்பீட்டு அளவிலானது வாஸ்தவமாக எதையும் பெரியது சிறியதுன்னு சொல்ல முடியாது அதனால்தான் அது மித்தியான்னு சொல்கிறோம் ஒன்று ஒரு லட்சணம் சொன்னால் அது எப்பொழுதும் மாறாத லட்சணமாக எல்லா காலத்திலையும் எப்பொழுதும் ஒரே மாதிரி இருந்தால் தான் அது அப்படி சொல்ல முடியும் அப்படி உலகத்தில் எதையுமே சொல்ல முடியாது எல்லாமே ஒப்பீட்டு அளவில் தான் நம்ம சொல்ல முடியுதுங்கிறதுனால தான் அதுக்கு சாஸ்திரம் மித்தியான்னு சொல்லுது அதனால் இப்படி சொர்க்கலோகத்தை வச்சு பார்த்தா பூலோகம் அது அப்பரமார்த்தம் சொர்க்கலோகம் பரமார்த்தம்னா இவற்றிலும் பிரம்மலோகம் சொர்க்கலோகம்ங்கிறது இது தேவலோகம் அதற்கு மேலே இருக்க லோகம் பிரம்மலோகம் பிரம்மன் இருக்கக்கூடிய லோகம் அது பரமார்த்தம் இந்த சொர்க்கலோகம்னா அப்பரமார்த்தம்னா அவர்களை சிரஞ்சீவின்னு சொல் பூலோகத்திலேயே சிலர் சிரஞ்சீவின்னு சொல்கிறோம் மற்ற மனிதர்கள்லாம் அல்பகாலம் இருந்துட்டு போயிடுவாங்க ஹனுமான் முதலானவர்கள் சிரஞ்சீவினா சிரஞ்சீவின்னா கூட நீண்ட காலம் இருப்பவன் தான் அர்த்தமே இல்லையே சாகாமல் இருப்பவனுங்கிற அர்த்தம் கிடையாது மற்றவர்களை விட அவர்கள் இன்னும் நீண்ட காலம் இருப்பார்கள் அதனால் சிரஞ்சீவின்னு சொல்கிறோம் தேவர்கள் பார்த்த அவர்கள் அமிர்தத்துவம் உடையவர்கள்னா அப்போ என்னது மரணம் இல்லாமல் இருக்கக்கூடியவர்கள்னா அப்படி கிடையாது பூமியில் இருக்க மனுஷனுடைய ஆயுள் காலத்தை வச்சு பார்த்தா தேவர்கள் நீண்ட காலம் இருக்கிறார்கள் அதனால் அமரர்கள்னு சொல்கிறோமே ஒழிய அவனும் மரணம் உடையவன் தான் ஏன்னா அவனோட நீண்ட ஆயுள் இருக்கக்கூடிய பிரம்மா இருக்கிற பிரம்மாவோட ஆயிலோட ஒப்பிட்டு பார்த்த தேவர்களுடைய வாழ்க்கையில ஒரு அல்பமா நமக்கு முன்னாடி ஈசல் மாதிரி ஈசல் கொசுனா ஒரு நாள் வாழ்க்கை அதனால் நம்மெல்லாம் ஈசலை வச்சு பார்த்தா நம்மல்லாம் அமரர்கள் சிரஞ்சீவிகள் சிரஞ்சீவிகள் யார் ஏன்னா ஈசல் அதோடய அதோட அதோடய திருஷ்டியிலேருந்து பார்த்தா தெரியும் நமக்கு ஒரு எறும்போட கொசுவோட இல்லை ஈசலோட இருந்து பார்த்தா ஒரு நாள் இருக்குதுன்னா நம்ம வந்து ஒரு நாள் மாதிரி முந்நூற்றி அறுபத்தஞ்சி நாள் அது மாதிரி நூறுனா ஒரு நாள் கணக்கு போடுறோம் அதுக்கு ஒரு நாள் மாதிரி முந்நூற்றறுபத்தஞ்சி நாள் இருக்குது அதே மாதிரி நூறு முந்நூற்றஞ்சு நாள் இருப்பார்கள் அப்படின்னு சொல்கிறோம் தேவர்களுடைய கணக்கை பிடிச்சு வச்சு பார்த்தா அப்படி தான் இருக்குது நமக்கு ஒரு நாள்ங்கிறது தேவர்களுக்கு நமக்கு ஒரு வருடங்கிறது தேவர்களுக்கு ஒரு நாள்னா அந்த மாதிரி அவர்கள் நூறு வருடங்கள் இருப்பார்கள் அப்போ பார்த்தா அப்படி தானே இருக்குது கம்பேர் பண்ணி பார்த்தா ஈசலுக்கும் மனுஷனுக்கும் இருக்கக்கூடிய அந்த டிஃப்ரெண்ட் தான் மனிதர்களுக்கும் தேவர்களுக்கும் இருக்கிறது அப்புறம் அதற்கு மேலே பிரம்மா வச்சு பார்த்த பிரம்மாவுக்கு முன்னாடி தேவர்கள் யாருன்னா ஈசல் மாதிரின்னா அவருடைய லைஃப் டைமை வச்சு பார்த்த எல்லாம் ஒரு நல்ல அல்ப காலத்தில் வந்து போகக்கூடியவர்கள் மற்ற ஜீவர்கள்லாம் அல்ப காலத்தில் வந்து போகக்கூடியவர்கள் அதனால் அவர் தான் பரமார்த்தம்னா மற்றதெல்லாம் அவருக்கு வந்து மற்றதெல்லாம் அப்பரமார்த்தம் மற்றதெல்லாம் அவருக்கு வந்து அல்பமானது அதுக்கப்புறம் என்று இவ்வாறு தாரதமியமாக கூறா நிற்கும் இப்படி ஏற்ற ஏற்றத்தாழ்வுகளோடு இருக்கின்ற ஜி உலகங்கள் ஜீவர்கள் பரங்கள் முழுவதும் ஆராயும் காலையில் பரமார்த்தம் ஆகையா ஆகாமையின் அதனால் ஒன்றை வைத்து பார்த்தா அது பரமார்த்தமாக இருக்குது இன்னொரு காலத்தில் பார்த்தாக்கா அது அல்பமானதாக ஆகிவிடுகிறது இப்படி இருக்கிறதுனால சர்பாதிக்கு ரஜுவாதி போல தான் பரமார்த்த ரூபமாலும் ஆனால் இந்த ஈஸ்வரன் பிரம்மம் எப்படி இருக்குன்னா ஈஸ்வரனில் ஈஸ்வரன் அப்பரமார்த்தம் தான் பிரம்மத்தை வச்சு பார்த்தா அப்போ இந்த பிரம்மம் எப்படி இருக்குன்னா கயிற்றில் பாம்பு போல் சர்பாதிக்கு ரஜ்வாதி போல தான் பரமார்த்த ரூபம் ஆதலாலும் இந்த பிரபஞ்சத்திற்கு பிரபஞ்சமெல்லாம் பாம்பு மாதிரி இருக்குது இதில் கயிற்றில் தெரிகிற பாம்பு மாதிரி கல்பிதமானதாக இருக்குது அதற்கு ஆதாரமாக இருக்க பரமார்த்தமாக இருக்கக்கூடிய கயிறு மாதிரி இந்த பிரம்மமானது இருக்கின்றது பிரபஞ்சத்திற்கு கயிறு போல பிரபஞ்சங்கிற கற்பனைக்கு ஆதாரமான பிரம்மம் இருக்கின்ற ஆதாரமாக பிரம்மம் இருக்குது அந்த பிரம்மம் எப்படி இருக்குது தனக்கு அழிவு வந்து வேறொரு வஸ்துனா இந்த பிரம்மமும் அழிஞ்சு போய் அதுக்கும் பரமார்த்தமாக இன்னொன்று சொல்லலாமாண்ணா அப்படி சொல்ல முடியாமல் இருக்கிறதுனால இதுதான் பரமார்த்தம் அதனால் வாஸ்தவமான பரமார்த்தம் தான் மற்றதெல்லாம் ஆபேக்ஷிக்க பரமார்த்தம் சார்புடைய பரமார்த்தம் இதைவிட அது மேலானது இதை விட அது உயர்ந்தது இந்த பதவியோட அந்த பதவி உயர்ந்ததுன்னா இந்த பதவியோட விட இந்த பதவியை விட அது உயர்ந்ததுன்னா அர்த்தமே வழியா அதற்கு மேலே வேறு பதவி இல்லைன்னு இல்லை அதுக்கு மேலேயும் வேறு பதவி இருக்கு அப்படி எதற்கு மேலே வேறு எதுவும் இல்லையோ அது பரமார்த்தம் அப்படி இருக்கிறது பிரம்மம் ஆகவே பிரம்மம் பரமார்த்தம் அடுத்த வார்த்தை பரபிரம்மங்கிறது அதுக்கு விஷ்ணு சாஸ்திர நம்ம பாஷ்யத்தில் இருந்து விளக்கம் கொடுத்துருக்கு கொடுத்துருக்கிறார் அதை நம்ம அடுத்த வகுப்பில் பார்க்கலாம் ஐயனே எனது உள்ளே நின்று அனந்த ஜென்மங்களாண்ட உய்யவே முக்தி நல்கும் உதவிக்கோர் உதவினாயேன் செய்யுமாறு ஒன்றும் காணேன் திருவடி போற்றி போற்றி ஓம் ஈஷரோ குருராத்மேதி மூர்பேதவிபாஹி யமவத்தேயிணா முத்தையே நம ஓம் பூர்ணமத்பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதட்சியதே பூர்ணஸ் பூர்ணமாதாய ஓம் சாந்தி 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 ஹரி ஓம்